நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கலாம். துன்மார்க்கருக்கு வரும் துன்பங்களும் அநேகமாயிருக்கலாம். ஆனா துன்மார்க்கருக்கு வரும் துன்பங்கள்ல தேவன் காப்பாத்துறதுக்காக தான் அவன் பட்சத்துல நிற்பாரு. ஆனா அவன் ஆண்டவரையே உதறி தள்ளிட்டு ஓடிடுவான். உதவி எங்க இருந்து வருதோ அங்கே கோச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நீதிமான் அப்படி இல்லை. உதவி ஆபத்து நேரத்துல உதவி எங்க இருந்து வருதோ அவர்கிட்ட கோச்சுக்க மாட்டான், அவரோட ஐக்கியமா ஓட்டிக்கிட்டு இருப்பான். இதான் வித்தியாசம். துன்மார்க்கன்னு சொன்ன உடனே ஏதோ அவன் வந்து அழிஞ்சு போனோம், நீதிமானா நல்லா இருக்கணும், அந்த கான்செப்ட் இல்ல நான் பேசுறது. நான் பேசுற கான்செப்ட் நானா, கர்த்தரை நேசிக்கிறவங்க கர்த்தர் மேல கோபமா இருக்கிறவங்க ரெண்டு கூட்டம். அது ஒருவேளை கிறிஸ்தவ கூட்டத்துல கூட இருக்கலாம், கிறிஸ்தவங்களை கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவரை கோச்சிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதவி செய்யறவரே அவரு தான், தூக்க போறவரே அவரு தான். அவர்கிட்ட போய் கோச்சிக்கலாமா? வாழ்க்கையில சில பேர்கிட்ட எல்லாம் கோச்சிக்க கூடாது பாருங்க. வாழ்க்கையில சில பேர் எல்லாம் பகச்சிக்கவே கூடாது பாருங்க. வாழ்க்கையில சில பேர்கிட்ட எல்லாம் நம்ம வாழ ஆட்டவே கூடாது பாருங்க. திருப்பி நல்லா புரியுது, அப்படிப்பட்டவர் தான் இவரு, ஆராதிக்கிறவர். கோச்சிக்கவே கூடாது, ஏன்னா உதவியே அவர்கிட்ட இருந்துதான் வரப்போகுது, நன்மையே அவர்கிட்ட இருந்துதான் வரப்போகுது, சகாயமே அவர்கிட்ட இருந்துதான் வரப்போகுது. அவரை போய் திட்டிக்கிட்டு, அவரை தேடாம, அவரை கரைச்சு குட்டிக்கிட்டு, அவருக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கவே கூடாது பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய மக்கள் நான் பாக்குறேன், இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே நான் பாக்குறேன், பொருள் சார்ந்துதான் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறாங்க. இல்லங்க, பொருளை விட உங்க உயிர் முக்கியங்க. உயிர் சார்ந்து தேவன் மேல் பற்றுதலா இருங்க. பொருள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், மறுபடியும் போகும், அப்புறம் வரும், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்க ஜீவனை பாராட்டி நாலு பேர் கையை ஏந்தாத அளவுக்கு உன் கையை உயர்த்தி வச்சிருக்காரு பத்தியா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியலங்க, உலக அளவு எடுத்துக்க வேண்டாங்க, இந்திய அளவிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய அளவிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களால மூணு வேளை நல்லா சாப்பிட முடியுது, சாப்பாடும் இருக்கு, உங்களால நல்ல தினமும் சுத்தமா துவைத்த ஒரு உடைய உடுத்த முடியுது, டிரெஸ்ஸும் இருக்கு, நீங்க குடியிருப்பதற்கு வாடகையோ சொந்தமோ ஒரு நிம்மதியான ஒரு வீடு இருக்குன்னா, நான் சொல்றேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய 100% மக்களிலேயே நான் சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. ஏன்னா 75% மக்களுக்கு இந்த அடிப்படையான மேட்டரே இல்ல, இந்த அடிப்படையான வசதிகளே இல்ல. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நன்மை கிடைக்கல, ஓகே, கோச்சுக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ் கோச்சுக்காதீங்க, பாஸ் சிஸ்டர் கோச்சுக்காதீங்க, சிஸ்டர் பிரதர் கோச்சுக்காதீங்க, பிரதர் இன்னைக்கு ஒரு வேலை நடக்கல, இன்னைக்கு ஒரு வேலை கிடைக்கல, இன்னைக்கு ஒரு வருமானம் வரல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கூட்டி கழிச்சு எல்லாம் பெஸ்டா, எல்லாம் வட்டி முதலமா சேர்ந்து மொத்தமா கொடுக்கிறவரா? இதை மட்டும் வளர்த்துக்குங்க உங்க லைஃப்ல. நான் சொல்றேன், பிசாஸ் இந்த ஏரியாவை தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். எந்த ஏரியா தெரியுமா? நமக்கு ஒரு மனத்தாங்கள் வருது பார்த்தீங்களா, ஆண்டவர் மேல, அந்த ஏரியா தான். அங்க வந்துதான் உள்ள வந்து வேலை பார்த்து அங்க இறங்கிதான் நமக்கும் அவருக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்த பாக்குறான். எங்க சரி அமையிலேயே இன்னொன்னு டைம் எடுக்குதே, எடுக்கட்டும், பிரச்சனை இல்ல, உசுறு இருக்குல்ல, இன்னும் வாய்க்கலையே, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உசுறு இருக்குல்ல. பக்கத்துல பாத்துக்கல, இன்னும் கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுறீங்களா? வயசாச்சு, வயசான ஆகட்டுமே, உசுறு இருக்குல்ல, இன்னும் குழந்தை பிறக்கலன்னு கவலைப்படுறீங்களா? பிரச்சனை இல்ல, வயசு ஏறினே இருக்குது, ஆகட்டும், 90 கூட கருத்து தருவார், 90 கருத்து தருவார். ஆ, சாராளுக்கு தந்தாரு, அப்ப நீங்க பாட்டியா இருக்க மாட்டீங்க, பியூட்டியா இருப்பீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரவர் மட்டும் இல்லைங்க, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தியையும் சேர்த்தே தர ஆண்டவர். சிலர்லாம் ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப ஞானமா பல்லு இருக்கும் போதுதானே ஆண்டவர் பக்கோடா தரணும், பல்லெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் பக்கோடா கொடுத்தாருன்னா, பக்கோடா கொடுக்குற ஆண்டவர் பல்லோட சேர்த்துதான் கொடுப்பாரு, அதை புரிஞ்சுக்கோங்க. மொத்த பல்லையும் எடுத்துட்டு பக்கோடா கொடுக்க மாட்டாரு. எந்த அளவுக்கு நல்லா முந்திரி பக்கோடாவை கொடுத்தாருனாலும் சரி, ஆணியன் பக்கோடாவை கொடுத்தாலும் சரி, அதை கடிப்பதற்கு வேண்டிய உறுதியான பல்லையும் சேர்த்துதான் கொடுப்பார் ஆண்டவர். எங்க ஒரு பூட்டை தயாரிக்கிறவன் கூடவே சேர்ந்துதாங்க சாவியை தயாரிக்கிறான், ஒரு ஜாடியை தயாரிக்கிறவன் கூடவே சேர்த்துதாங்க ஜோடியா மூடியன் தயாரிக்கிறான்,
ஜாடியை தயாரிக்கிறவனுக்கு மூடியை தயாரிக்க தெரியும் பொழுது, ஒரு பூட்டை தயாரிக்கிறவனுக்கு சாவியை தயாரிக்கும் பொழுது, ஒரு பக்கடவா கொடுக்கிற ஆண்டவருக்கு பல்ல கொடுக்க முடியாதா? ஒரு குழந்தைய கொடுக்கிற ஆண்டவருக்கு அதை அனுபவிக்க கூடிய பலத்தை கொடுக்க தெரியாதா? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க கூடிய ஆற்றல் அவரால் கொடுக்க முடியாதா? அதான் பாருங்க விசுவாச லைஃப். இந்த ஃபெய்த்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க உலக பிரகாரமான மக்கள் மாதிரியே இருக்க மாட்டீங்க. ஆமா, குத்துது கொடா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. குத்துனாலும் கொடைஞ்சாலும் ஏற்ற கால் இங்க கீழே குத்தும் கொடையும், அவங்களுக்கும் குத்தும் கொடையும், உங்களுக்கும் குத்தும் கொடையும். ஆனா இங்க நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குத்துறது கொடாயிறதெல்லாம் அப்படியே ஆசீர்வாதமா மாறும், அப்படியே நன்மையா மாறும். இப்ப அவனுக்கும் உதவி செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. யாருக்கு? அவன் துன்மா இருக்கணும், கோச்சிக்கிறோம், உதவி செய்ய நல்லவரா இருக்கிறார். கதவை தட்டிட்டே தான் இருக்கிறார். தட்டுறன் தட்டுறன், தர ஹெல்ப் பண்றேன், உங்களுக்குள்ள நான் வரேன், உனக்கு நான் உதவி செய்யறேன். அவன் தரக்கவே மாட்டான், அவன் தரக்கவே மாட்டான். எப்படி ஆண்டவருடைய உதவி பெற்றுக் கொள்ள முடியும்? நான் சொல்றேன், ஆண்டவர் கிட்ட மட்டும் நான் கோச்சிக்கவே மாட்டேன். சிஸ்டர் என்ன வந்தாலும் சரி கோச்சிக்காதீங்க, அவர்கிட்ட என்ன வந்தாலும் அவர்கிட்ட பகச்சுக்காதீங்க, மறைச்சுக்காதீங்க. அவரல்ல இந்த தீமைக்கு காரணம், அவரல்ல இந்த குறைவுக்கு காரணம், அவரல்ல இந்த இழப்புக்கு காரணம். யோசித்து பாருங்க, ரூட்ல வேற மேட்டர் இருக்கும். எந்த தீமைக்கும் அவர் காரணமே கிடையாது. ரூட்ல போய் பாருங்க, அது வேற மேட்டரா இருக்கும். அப்ப அவர் எதற்கு காரணம்? என்னை தூக்க, என்னை சுமக்க, என்னை காக்க, என் தேவையை சந்திக்க, என்னை போஷிக்க, என்னை பலப்படுத்த, என்னை உறுதிவிக்க, என்னை வாழ வைக்க அவர் வல்லவரா இருக்கிறதுனால பார்க்கலாம். ஒரு நாளும் நான் கோச்சிக்க மாட்டேன், ஒரு நாளும் ஆராதனை நான் விட்டுற மாட்டேன், ஒரு நாளும் அவரை கனப்படுத்துறதுல இருந்து நான் விலகிடவே மாட்டேன். ஏன்னா உதவி உதவி வர்றதே அங்கிருந்து தானே, நன்மை வர்றதே அங்க தானே. இந்த பாத்ரூம்ல போயிட்டு, நம்ம வந்து பாத்ரூம்ல போயிட்டு குளிக்கிறதுக்காக போறோம், ஓகேவா? ஒரு கையில ஒரு துணியை வச்சிருக்கோம், அந்த துணியை எடுத்து நல்லா டேப்பினுடைய வாயை போட்டு கட்டிட்டோம். கட்டிட்டு திருப்பி திருப்பி அந்த டேப் மேல இருக்கக்கூடியது திருப்பி தண்ணியே வர மாட்டேங்குது, தண்ணியே வரமா வர்ற கோபத்துக்கு இதை உடச்சி போட்டுற பாரு. துணியை போட்டு இருக்குமா வாயை கட்டி வச்சிருக்கிற? அது போலதான் ஆண்டவர் கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் யோபு சொல்றான் பாருங்க, வந்துச்சு போச்சு, கர்த்தருக்கு சோத்திரையா, கர்த்தர் நல்லவரையா, கர்த்தர் பெரியவரையா, கர்த்தர் அற்புதம் செய்வாரியா. அவன் பெற்றுக்கொண்டான் இழந்ததை விட டபுள் மடங்கு பிளஸிங்ஸ், அவன் பெற்றுக்கொண்டான் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை. நான் சொல்றேன், உன்னை சும்மா விட்டுற மாட்டாரு, பல மடங்காய் உன்னை பழிகி பெருக செய்து உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல மாற பண்ணி உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் உடம்ப, உன் உயிர, உன் வாழ்க்கைய, உன் குடும்பத்தை எல்லா மரணங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன்னுடைய தீமைகளை உன்னை விட்டு அகற்றி கண்மலையின் மேல் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன் காலின் அடிகளை உறுதிப்படுத்தி உன்னை வாழாக்கம தலையாக்கி கீழாக்கம மேலாக்கி நீ இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு உன்னை பெற்றா மாத்திர வரைக்கும் அவர் ஓய மாட்டார். ஓய்வது இல்லை, அவர் சும்மா இருக்க போறது இல்லை. இந்த ரகசியம் புரிஞ்சிருச்சு பாருங்க. அதனால எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 17ஆம் சங்கீதம் 14ல இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 17ஆம் சங்கீதம் 14:14-15. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். மற்றவங்களை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நானோ
நீதியில் உம்முடைய முகத்தை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என் முகத்தை நான் ஏறெடுப்பேன், நான் தரிசிப்பேன். ஒவ்வொரு நாள் விழிக்கும் பொழுது உங்க பிரசன்ஸ்ல, உங்க சாயல்ல, உங்க சமூகத்துல, அதுலதான் எனக்கு திருப்தியே வரும், அதுலதான் நிம்மதி எனக்கு உண்டாகும், அதுலதான் நிறைவே எனக்கு கிடைக்கும். நாம் எழும்பி நாம் நிற்போம், நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண போறோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரதருக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, சிஸ்டருக்காக ஜெபம் பண்ண போறீங்க. என்னன்னா அவங்க ஆத்மாவில் ஒரு பெரிய தைரியம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போகிற, டென்ஷன் ஆகிற, பயந்து போகிற, படபடப்பு அடைகிற இந்த நிலைகள் நீங்கி நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். நான் சொல்லட்டுமா, இது உங்க அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ். நான் சொல்றேன், உங்க அக்கவுண்ட்ல இருக்கிறத நீங்க அனுபவிக்காம வேற யார் அனுபவிக்க முடியும்? நீங்க எடுக்கலன்னா அது வேஸ்ட், அது வீணா போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 10 லட்சம் இருக்கு உங்க பேர்ல, அது நீங்க கழுத்து போட்டு தான் எடுக்க முடியும், வேற யார் போட்டாலும் எடுக்க முடியாது. ஏன்னா அது உங்க பேர்ல இருக்கு. நீங்க எடுக்கலன்னா என்ன ஆகும்? உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, விட்டுற மாட்டேன். நான் சொல்றேன், நீதிமானாகிய உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், தைரியம். நிறைய நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், ஆனா அதனுடைய வேல்யூ நிறைய பேருக்கு தெரியல. இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பயம் இல்லாத தைரியமான ஒரு இருதயம், இதாங்க பெஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ். மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான். இது இருந்தா நீங்க எல்லாத்தையும் வாங்கிடுவீங்க, இது இல்லைன்னா இருந்ததையும் இழந்துருவீங்க. இது இல்லைன்னா இருக்கு பார்த்தீங்களா, 4-5 நம்ம கிட்ட, அதை நம்ம இழந்துருவோம், கோழைகளா மாறிடுவோம், தவற விட்டுருவோம். ஆனா இதயத்தில் உள்ளத்தில் ஒரு தைரியம் இருந்தால் இழந்ததையும் எடுப்பீங்க, இருப்பதையும் தக்க வைப்பீங்க, இன்னும் நிறைந்த நன்மைகள் உண்டாகும். பூர்த்தியா இந்த உலகத்துல சிறப்பா நீங்க வாழ்ந்திருக்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். உங்க பக்கத்துல இருக்க உங்களுடைய முதுகுல கைகளை வச்சு முடிஞ்ச அணைச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க சகோதரன் 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 சகோதரி சகோதரன் வேற எந்த அவங்ககிட்ட ஒன்னும் கேட்காதீங்க. எனக்கு தெரிது, கேட்கவே வேணாம், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நாலு பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு ஒரு 1/4 கிலோ கவலையும் 3/4 கிலோ வருத்தமும் இருக்கு. ஆனா தெரியாத மாதிரி நம்ம என்னதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதயத்தை அறிந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், இதயத்தை அறிந்த ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்க விரும்புகிறார். இதயத்தை நான் சொல்றேன், ஆரோக்கியம் ஆயிருவீங்க, வியாதி எல்லாம் போயிரும், குடும்பத்துல அடிக்கடி வருது இல்லையா சண்டை சிலாவளி இதெல்லாம் போயிரும். நான் சொல்றேன், நிறை குடமா இருப்பீங்க, ததும்பவே மாட்டீங்க. மலையே, பெரிய மலையே பக்கத்துல பொத்துன்னு விழுந்தாலும், ஓ மழை விழுந்துச்சு, ஓ மழை விழுந்துச்சு, சோத்திரம், அப்படி கூலா இருப்பீங்க. அந்த ஒரு சாந்த சமாதான இருதயத்தை, தைரியமான இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல். அப்படின்னா மழை விழவே இல்லை, அங்கிருந்து கொஞ்சம் சாயுது, இங்கேயே அவன் அவ்வளவுதான் கண்டுருவான். ஆனா நீதிமானோ, ஓ மழை விழுந்துருச்சா, சரி சரி, கர்த்தர் நல்லவன், பக்கத்துல தானே விழுந்துச்சு, என்ன காப்பாத்தினார்ல, சோத்துறான். பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. சொல்லுங்க, ஆண்டவரே என் சகோதரியை தைரியப்படுத்துங்க, வேற ஒன்னும் வேண்டாம், ஆனா என் சகோதரனை தைரியப்படுத்துங்க. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கு. நான் சொல்றது கேட்டு அப்படியே உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். என் சகோதரிக்கு, என் மகளுக்கு, என் தங்கச்சிக்கு, என் அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, என் தாய்க்கு, ஆமா அவங்களை ஒரு தாயா நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க சொந்த தங்கச்சியா நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்க சொந்த அக்காவா நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்க சொந்த கூட பிறந்த உங்களுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரியை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்க மகளா நினைச்சு, உங்க மகனா நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை தாங்கப்பா. பல வகையான ஏமாற்றங்கள் மனசுல இருக்கு, உடைஞ்சு போய் இருக்காங்க, பல ஏமாற்றம், பல சோர்வு, பல தவிப்பு, பல காயம், கண்ணீர் இருக்கு. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தைரியத்தை தாங்க ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரே, ஆத்துமாவில் உறுதி தாங்க ஆண்டவரே,
ஓ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை தாங்கப்பா. ஓ நீதிமான், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும், இவன் விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்பா. நடக்குமா நடக்காத என்ற பதட்டத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர், பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர், வருத்தத்தை விலைக்கு போடுங்க, கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வந்துருமா என்ற பயத்தை எடுத்து போடுங்க, எங்க குடும்பத்துல சங்கடம் வந்துருமா என்ற அச்சங்கள், எங்கள் பிள்ளைகள் எங்களை நாளைக்கு கவனிக்குமா என்ற பயங்கள், எங்க பிள்ளைங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமா என்ற கேள்விகள், எல்லாத்தையும் மாற்றுங்க, எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா. படிப்புல ஜெயிக்க முடியுமா, வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா, நல்ல எதிர்காலம் கிடைக்குமா என்ற அந்த தயக்கம், அந்த கவலை, அந்த பயம், அந்த அச்சம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இன்னைக்கு ஒரு தைரியத்தின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர், ஆண்டவர் எங்கள் பிள்ளைங்க மேல தைரியத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். இந்த உலகமே எதிர்த்தாலும் உயிர் உள்ள ஒரு ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய தைரியம் என் சகோதரிக்கு உண்டாகட்டும், என் சகோதரனுக்கு உண்டாகட்டும், என் மகளுக்கு உண்டாகட்டும், என் மகனுக்கு உண்டாகட்டும். இன்னையோடு எல்லாம் டென்ஷன்லாம் விலகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே வேண்டாத கோபங்கள், மன இறுக்கங்கள், கவலைகள், வாரங்கள், சண்டை, சச்சரவு எல்லாம் விலகட்டும். ஆத்மாவிலே ஒரு தைரியம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். வாயை திறந்தாலே நம்பிக்கையின் பேச்சுக்கள், விசுவாச பேச்சுக்கள், கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற ஆதாரமான வார்த்தைகள் சாந்தப்படுத்துங்கப்பா. என் சகோதரியை சுகப்படுத்துங்கப்பா, இதயத்தின் காயங்களை ஆற்றுங்கப்பா, மனதில் இருக்கிற வருத்தங்களை மாற்றுங்கப்பா, ஏக்கங்களை நிறைவேற்றுங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க டாடி, இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க டாடி. ஓ நன்றி. ஆத்துமாவில் பலன் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுற தேவ பிள்ளைகள் ஒருவருக்காக ஒருவர் பேச ஜெபிக்க ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். ஐயா ஆண்டவர் என் மகளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், என் மகனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், என் சகோதரிக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். இன்னைக்கு துக்கம் சந்தோஷமா மாறட்டும். அவங்க கவனிக்கலையே, அவங்க விசாரிக்கலையே, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்ற மனக்காயங்கள் மாறட்டும். மறக்க வேண்டியதை மறக்க, மன்னிக்க, ஒரு நிம்மதியோடு வாழுகிற தேவ பிள்ளை, நீ பேதையார்க்கண் பயப்படாத, கோழையார்க்கண் பயப்படாத, ஏழையார்க்கண் பயப்படாத, என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு பயப்படாத. நீ கர்த்தரை நம்புறதுனால நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாய். யாரும் உன்னை ஏமாத்திர முடியாதுமா, கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் சகிப்பு தன்மையை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. அவங்க பேசுறவங்க பேசிட்டோம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. செய்யறவங்க செய்யட்டும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீதி செய்கிற தேவனுடைய வேலை வரும், வேலை வரும். தங்கச்சி தம்பி உனக்கு வேலை வரும், தேவன் ஏற்படுத்திய வேலை வரும். சகோதரியே உனக்கு ஒரு வேலை வரும், தேவன் நியமிச்ச அந்த டைம் வரும்.